சமீபத்திலே 49 பிரபலங்கள் மீது தேச விரோத வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயக்குனர் மணிரத்னம், நடிகை ரேவதி, ராமச்சந்திர குஹா, அபர்ணா சென் போன்ற இந்தியாவிலே உள்ள கலைஞர்கள் மீதும் இந்தியாவில் உள்ள பிரபலங்களாக உள்ளவர்கள் மீதும் இந்த தேச விரோத வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் செய்த செயல் என்ன? இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு மத ரீதியான வன்முறை கும்பல் தாக்குதல் அதிகமாக நடைபெறுகிறது, இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எழுதுகின்றார்கள். 254 வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கின்றது, 91 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 579 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள், இதிலே 62% மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், சிறுபான்மை இனத்து மக்களும் தலித் மக்களும் தாக்கப்படுகிறார்கள், ராமரின் பெயரால் இப்படி சம்பவங்கள் நடைபெறுவது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக இப்படி ஒரு கடிதத்தை நாட்டை ஆளக்கூடிய முக்கிய பொறுப்பில் உள்ள பிரதமர் மோடி அவர்களுக்கு தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து இது போன்ற வன்முறை சம்பவங்கள் நடைபெறக்கூடாது, அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகின்றார்கள். அப்போ அவங்க வந்து என்ன ஒரு நோக்கத்துக்காக இது எழுதப்படுகிறது? தேசத்தின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக, மக்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக கலவரங்கள் நடைபெறக்கூடாது, அது தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒரு கடிதம் ஒன்று எழுதப்படுகிறது. சுதீர்குமார் ஓஜா என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் முஜாபர்பூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு வருகிறார். இப்படி இவர்கள் செய்யக்கூடிய இந்த கடிதம் எழுதிய இந்த சம்பவமானது மோடி புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடியதாகவும் பிரிவினவாத கொள்கைக்கு ஆதரவாகவும் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு வழக்கை கொண்டு வருகின்றார். அங்கு உள்ள அரசு வழக்கறிஞரும் இதற்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. அங்கிருந்த நீதிபதி சூரியகாந்த் திவாரி அவர்கள், இது தேச விரோத வழக்கு பதிவு செய்வதற்கு வழிவகையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்ன அடிப்படையிலே பீகார் மாநிலம் முஜாபர்பூர் காவல் நிலையத்தில் வைத்து இவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லப்படக்கூடிய FIR, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார்கள், மத உணர்வுகளை புண்படுத்தினார்கள் என்று சொல்லி இப்படியான ஒரு வழக்கு இவர்கள் மீது பதியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். விலங்குகளுக்கு பாதிப்பு என்றால் கூட குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இவ்வளவு மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள், பல கொலைகள் நடக்கிறது, பல வன்முறை சம்பவங்கள் நடக்கிறது, பல நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தேச நலனோடு தேச அக்கறையோடு எழுதப்பட்ட ஒரு கடிதத்திற்கு தேச விரோத வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டில் சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்டு வரும் கும்பல் வன்முறையை தடுத்து நிறுத்த கோரி இயக்குநர் மணிரத்னம் உள்ளிட்ட 49 பிரபலங்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். மேற்குவங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்காத தலித் மற்றும் சிறுபான்மையின மக்கள் மீது அண்மை காலமாக தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது. இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்த கோரி மணிரத்னம், அடூர் கோபாலகிருஷ்ணன், ரேவதி, அனுராக் காஷ்யப், அபர்ணா சென், சௌமிதா சாட்டர்ஜி உள்ளிட்ட 49 திரை பிரபலங்கள் இணைந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். கடவுளாக வழிபடும் ராமரின் பெயரை கொண்ட ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை முன்வைத்து தாக்குதல்கள் நடந்து வருவதாகவும் இதனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2016 ஆண்டில் மட்டும் சிறுபான்மையினர் மீது 840 மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் கண்டித்து தாங்கள் இவற்றை தடுக்க என்ன செய்தீர்கள் என்றும் கடிதத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் மக்களை தேச விரோதிகள் என்றோ தீவிரவாதிகள் என்றோ சித்தரிக்க வேண்டாம் என்றும் எதிர்ப்பு குரல் இல்லாமல் ஜனநாயகம் இல்லை என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 124A என்று சொல்லக்கூடிய செக்ஷன்ல வந்து இதை பதிவு செய்கிறாங்க. இது என்ன 124A என்பது என்ன? ஆங்கிலேயர் காலத்தில் யார் இந்தியாவுடைய நலனுக்காக பாடுபட்டார்களோ அவர்கள் மீது இந்த தேச விரோத வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தேச அக்கறை உள்ளவர்கள் மீது இன்று இந்த வழக்கு பதிவு செய்யப்படுவது நாட்டு மக்களுக்கு, சமூக ஆர்வலருக்கு, அரசியல் தலைவர்களுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள், மதிமுகவை சார்ந்தவர்கள் என்று சொல்லி பல்வேறு கட்சியினர்கள் இதற்கு எதிராக இன்று குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள்.
இது என்ன, நம்முடைய நாடு ஜனநாயக நாடா அல்லது சர்வாதிகார நாடா? ஒரு ஆட்சி தலைவர் ஒரு தவறு செய்கின்ற போது அந்த தவறை சுட்டிக்காட்டக்கூட கூடாதா? இது சொல்லப்பட்ட விஷயம் என்ன? நாட்டின் மீது அக்கறை கொண்டு சமூகத்திலே பிரபலங்களாக உள்ளவர்கள் கடிதம் எழுதியதை ஒரு தேச விரோதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போகிறது என்று சொன்னார். இந்த நிலை கண்டிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்று அதை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். இந்த நாடு எமர்ஜென்சியில் சந்திக்காத அளவிற்கான கெடுபிடிகளை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப என்ன என்ன ஒரு நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் மீது இப்படி தேச விரோத வழக்கு போடுறதா? நாட்டில் அமைதி இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது தேச விரோத வழக்கா? நம்முடைய இந்திய நாட்டுடைய தேச பிதா என்று மதிக்கப்பட்ட காந்திஜி அவர்கள் என்ன சொன்னாங்க? அவருடைய கொள்கை என்ன? இங்கே அகிம்சையை போதித்தார்கள். மக்கள் நலமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள். இப்பொழுது காந்தி அவர்கள் இருந்தால் அவர்கள் மீது கூட இந்த தேச விரோத வழக்கு பதிவார்கள் என்பது போல இன்றைய சம்பவங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. வட்டமேச மாநாடுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போகிறார்கள். போய் அங்க பேசக்கூடிய நேரத்திலேயே அவங்க சொன்ன கருத்து என்ன? தீண்டாமை உள்ள ஒரு நாட்டில் இருந்து நான் வந்திருக்கிறேன். நான் அவங்க குளத்தில் இறங்கி தண்ணீர் எடுப்பதற்கு கூட பாகுபாடு பார்த்த அந்த நிலையை உணர்ந்த அவர்கள் அந்த பாதிப்பை உணர்ந்து அதை போய் பதிவு செய்கிறார்கள். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், அது போன்ற சிந்தனைகள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்ததனால் தீண்டாமை உள்ள ஒரு நாட்டில் இருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் போய் பதிவு செய்ததை பார்க்குறோம். அப்போ என்ன, இவர் என்ன சொல்லுவீங்க? இவர் மீது தேச விரோத வழக்கு போட முடியுமா? நாட்டின் நலன் மீது அக்கறை இல்லாதவர் இருந்தாரா? நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்தாரா? இப்போ தேச விரோத வழக்கு போடுறதுன்னா யார் மேலே போடுறது? அப்போ ஒரு 2004 2014 வரைக்கும் இந்திய நாட்டை ஆட்சி செஞ்சது யாரு? காங்கிரஸ் கட்சி. அவர்கள் தான் அன்று ஆட்சி கட்டிலே அமர்ந்திருந்தார்கள். அன்று எதிர்கட்சியாக இருந்தவர்கள் எவ்வளவு விமர்சனங்களை அரசின் மீது வைத்திருப்பார்கள்? அப்போ இவர்கள் எல்லாம் தேச விரோதிகளா? இவர்கள் மீது தேச விரோத வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இன்று பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தேச விரோத வழக்குக்கு உள்ளாக்கப்பட்டார்களா? இன்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா தேச விரோத வழக்குக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரா? அப்போ தேச விரோத வழக்கு என்பது யார் மீது போடுவது, இவர்களுடைய நோக்கம் என்ன? இதை கூட பார்க்காமல் இன்று நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இன்று காவல்துறை அதிகாரிகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இதை கண்டிக்க வேண்டிய இடத்தில் உள்ளவர்கள் கூட இதுவரை கண்டிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். பிஜேபி தலைவர்கள் பேசுகிறார்கள், அங்கே பிஜேபியினர் தாக்கப்பட்டார்கள், இங்கே பிஜேபியினர் தாக்கப்பட்டார்கள், கம்யூனிஸ்ட் தாக்கவில்லையா, இவர்கள் தாக்கவில்லையா, அவர்கள் தாக்கவில்லையா என்று சொல்லி தாக்கப்பட்டதற்கு திரும்ப தாக்குதல் என்ற மாதிரி இதை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தாக்கியவர்கள் யார்? இன்று சிறுபான்மை மக்களாக வேதனை செய்யப்படக்கூடிய நசுக்கப்படக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் தாக்கியதா? அப்படியே தாக்கியதாக இருந்தால் வன்முறைக்கு தீர்வு வன்முறை தானா? ஒருவர் தாக்குகிறார் என்று சொன்னால் அதை சட்டத்தை கொண்டு நீதியை கொண்டு அதை சரி செய்ய வேண்டிய ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் கூட வன்முறைக்கு தீர்வு வன்முறை தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப நாட்டில் இது நடக்குதா இல்லையா? பிரபலங்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள், கடிதத்திலே குறிப்பிடுகிறார்கள், மதத்தின் பெயரால் இது போன்ற ஒரு நிலை நடக்கிறது, இதை கட்டுப்படுத்துங்க, இது அதிகமாக கூடாது என்பது அவங்களுடைய கோரிக்கை. நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க மதத்தின் பெயரால் தாக்குதல் நடத்தாதீங்க, அப்படி நீங்கள் தாக்குவதாக இருந்தால் என்னை வந்து தாக்குங்கள் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். அப்ப நாட்டில் நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சிகளை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள் வாயிலாக ஒவ்வொரு இடத்திலும் மாட்டின் பெயரால், பசுவின் பெயரால், மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள், கொலைவெறி தாக்குதல்கள் அனைத்தும் இன்னைக்கு சமூக வலைதளங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாடு ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலையை நோக்கி போவதை பார்க்கக்கூடிய அந்த பிரபலங்கள் நாட்டின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக இப்படி ஒரு கடிதத்தை எழுதுகின்றார்கள். உடனே இவர்கள் மீது தேச விரோத வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. என்ன இதில் என்ன நடந்துருச்சு? தேச விரோத வழக்கு பதிவு செய்த உடனே அவர்கள் ஒதுங்கி விடுவார்களா? இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் களமிறங்கியிருக்கிறது. இதை கண்டித்து இதற்காக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறது.
ஒரு 49 பிரபலங்கள் கடிதம் எழுதியதற்காக தேச விரோத வழக்கு என்று சொன்னார். இன்னைக்கு 250 பிரபலங்கள் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இது மக்களுக்கு மத்தியிலே இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கணும். 49 பிரபலங்கள் மீது கடிதம் எழுதியதற்காக தேச விரோத வழக்கு என்று சொன்னார். இது தவறு என்பதை சுட்டிக்காட்டி இப்பொழுது இன்னும் 250 பிரபலங்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக 250 பிரபலங்கள் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். சிறப்பு சட்டப்பிரிவு மற்றும் அந்தஸ்து பற்றி அம்மாநில மக்கள் முடிவெடுக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு 250 பிரபலங்கள் எழுதியுள்ள கடிதத்தில், ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களின் இசைவை பெறாமலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கலந்து ஆலோசிக்காமலும் அம்மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு சலுகை ரத்து செய்யப்பட்டதை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலையை திரும்ப கொண்டு வரவும் தொலைபேசி மற்றும் இணையதள வசதியை திரும்ப வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அடிப்படை உரிமைகளில் ஒன்று இணையதள சேவை என அண்மையில் சென்னை மற்றும் கேரள உயர்நீதிமன்றங்கள் அளித்த தீர்ப்பையும் அவர்கள் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். வீடுகள், பள்ளிகள், கல்லூரிகள் போன்றவற்றில் ஆயிரக்கணக்கான ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் தலைவர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மத்திய அரசின் நடவடிக்கையால் 1000 கோடி அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காஷ்மீரில் நிலவும் முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர அங்கு பேரவை தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என அவர்கள் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 370 சட்டப்பிரிவு மற்றும் மாநில அந்தஸ்து தொடர்பாக அம்மாநில மக்கள் முடிவு எடுக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் பிரதமருக்கு 250 பேரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அடுத்து ஒவ்வொருவராக இது சம்பந்தமாக கடிதம் எழுத வேண்டும் என்ற சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களை நம்ம திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் மீது எப்படி நீங்கள் தேச விரோத வழக்கு போடலாம்? தேச விரோதம் எது? ஒரு நாட்டிற்கு எதிராக உள்ள ஒரு தீவிரவாத குழுவுக்கோ அல்லது ஒரு தீவிரவாத தலைவனுக்கோ இவர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. தேசத்திற்கு எதிரான ஒரு தீவிரவாத தலைவனுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் தேச விரோத வழக்கு என்று சொல்லலாம். ஆனால் எழுதப்பட்டது ஜனநாயக மாண்பை மதிக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு, இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பிரபலங்கள் கடிதம் எழுதுகிறார்கள். இதை எப்படி நீங்கள் தேச விரோதம் என்று சொல்வீர்கள் என்று சொல்லி இன்று இணையதளங்களிலே சமூக வலைதளங்களிலே மக்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கடிதம் எழுத வேண்டும், அனைவரும் பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த சமூக விரோத செயலை தடுக்க வேண்டும், இதுதான் தேசத்திற்கு நலன் என்று மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கேரளாவிலே மாணவர்கள் அனைவரும் நாங்கள் இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறோம் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள், பிரபலங்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். அடுத்து இந்தியாவிலே உள்ள அனைத்து குடிமகன்களும் அனைத்து குடிமக்களும் களமிறங்கி பிரதமருக்கு கடிதம் எழுதுவார்கள். இது போல நடைபெறக்கூடாது, இது தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியாவிலே அமைதியை விரும்பக்கூடிய ஒவ்வொருவருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களும் பிரதமருக்கு கடிதம் எழுதுவார்கள், தங்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள். இது தேச விரோதம் அல்ல, இது தேசத்தின் மீது மக்கள் ஆட்சி தலைவர் மீது இதை அவர் சரி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதப்படக்கூடியது, தேச நலனுக்கானது. இது போன்ற மத வன்முறை சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்று சொன்னார். அனைவரும் கடிதம் எழுத வேண்டும் என்ற நிலைக்கு இன்று தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள், மாணவர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள் என்று சொல்லி அனைவரும் கடிதம் எழுத வேண்டிய நிலையைத்தான் இது உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் இந்த செய்தியும் சிந்தனையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.